நமக்கு வந்து நம்ம அடைய வேண்டியது ஒரு பெரிய பிரம்மாண்டங்கும் போது அப்போ நம்ம வந்து முயற்சி ஒரு சாதாரண முயற்சி பண்ணோன்னா அது ஏன்னா அடைய வேண்டிய அரிதான விஷயமா இருக்குது. இப்போ நம்ம புத்தரை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் புத்தர்கிட்ட அவங்களுடைய சீடர்கள்லாம் கேட்குறாங்க, இப்படி நம்ம உங்கள் கூட நாங்கள்லாம் இருக்கிறோம், ஞானிகள்லாம் ரொம்ப சொற்பமாக தான் இருக்குது, ஆனால் ஞானிகள் வந்து யாருமே அதிகமாக இருந்த மாதிரி தெரியலையே, ரொம்ப சொற்பமானவர் தானே ஞானம் அடைகிறாங்க, இப்போ ஞானம் அடைகிறது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமா என்கிற மாதிரி அந்த சீடர்கள் வந்து புத்தர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ புத்தர் என்ன சொல்கிறாருங்கன்னா, ஒரு பத்து பேர் பத்து சீடர்களை கூப்பிட்றார், நீங்கள் பத்து பேரும் ஒரு பத்து பேரை நீங்கள் பேட்டி காணுங்க, பேட்டி காணிட்டு வந்து எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்கள், ஒவ்வொருத்தையும் போய் கேளு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டுக்குவாங்க. பத்து பேரும் பத்து பத்து நூறு ஆச்சு, நூறு பேரையும் நீங்கள் கேட்டு கண்டு ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஏதாவது ஒன்றை மட்டும் சொல்ல சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டுவாங்க. அதே மாதிரி பத்து பேரும் போகிறாங்க, நூறு பேர்கிட்ட பேட்டி கண்டுட்டு திரும்பி வராங்க. அப்போ கேட்குறாரு, இந்த நூறு பேரில் ஞானம் வேண்டும் என்று யாராவது கேட்டாங்களான்னு கேட்குறாரு. யாருமே கேட்கல, வேறு எதுனா சொத்து வேணும் சுகம் வேணும் பிரச்சனை இல்லாத நில வேணும் அது வேணும் என்னது இல்லாமல் கேட்குறாங்க, ஞானம் வேணும்னு யாருமே கேட்கல. அப்போ அதான் புத்தர் சிம்பிளாக சொல்லிடுறாரு. அப்போ ஞானம்னு சொல்லி சொன்னால் யாருக்குமே வேண்டாங்கும் போது யாருக்குமே தேவைப்பட்டால் தானே கிடைக்கும், ஒன்றும் தேவையில்லை அப்போ யாருக்குமே கிடைக்கல, நீ சிம்பிளாக முடிச்சிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லாருக்குமே வந்து ஏதோ தேவை இருக்குது, எல்லாருக்குமே வாழ்க்கையில் தேவை இருக்குது, ஆனால் ஞானம்னா என்னன்னு தெரியாதனால அவங்களுடைய தேவைகளை அமைச்சிக்கிடுறதுலேயே கூட அவங்களுக்கு குழப்பமாக இருக்குது, என்ன தேவைன்னும் என்ன வேண்டாங்கிறத தெரிஞ்சுக்கிடுறதுலேயே கூட குழப்பம் இருக்குது. காரணம் என்னென்னு சொன்னால் ஞானம்னா என்னங்கிற டெஃபினேஷனே அவங்களுக்கு தெரியலை. ஞானம்ங்கிற பேரே வந்து சிலவங்களுக்கு அவர்ஷனாக கூட ஆகிடும். இப்போ அதே மாதிரி தான் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டார், எங்களுக்கு விடுதலை வேணும் ஞானம்லாம் வேண்டாம் ங்கிற மாதிரிலாம் சொன்னால் அவங்களுக்கு விடுதலைன்னா என்னன்னு தெரியாது, ஞானம்னாலும் என்னன்னு தெரியாது, ஞானம்லாம் எங்களுக்கு தேவையில்லை விடுதலை மட்டும் போதும்ங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆன்மீக உலகத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அங்கே நிறைய முயற்சிகள் பயிற்சிகள் ஒரு தீவிரமான பயிற்சிகள். இப்போ எங்களை பொறுத்த அளவில் நாங்கள் ஆரம்பித்தது வந்து 18 வயசு, 18 வயசில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி போயிட்டுருக்குறோம். அப்போ எங்களுக்கு சில அனுபவங்கள் கிடைக்குது, கிடைக்காமல் போயிடுது, பழையபடி நமக்கு அது பிடிக்க முடியாமல் போயிடுது. அப்போ என்னென்னு சொன்னால் ஒரு பரிதவிப்பு இருந்துகிட்டே இருக்குது, எதையோ அடையணும் அடையணும் அடையணுங்கிற பரிதவிப்பு இருந்துகிட்டே இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் யாராவது இதை அடைஞ்சாங்களான்னு சொல்லி பார்த்தா நமக்கு தெரிஞ்ச அளவில் யாருமே அடையலை. யாரோ ராமகிருஷ்ணரை பற்றி சொல்கிறாங்க, சரி ராமகிருஷ்ணரை முன்னூலில் படிச்சுட்ருக்கோம் அவ்வளோதான். நேர்முகமாக தெரிகிற அளவுக்கு யாருக்காவது தெரிஞ்சு என்ன தான் அடைஞ்சிக்கிட்டாங்கன்னு பார்த்தான்னு சொன்னால், யாராவது பயிற்சி முயற்சிகள் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ இதே மாதிரி தான் எங்களுடைய நான் திருச்செந்தூரில் இருக்கும்போது எனக்கு அங்கே ஒரு இந்த கடற்கரையில் ஒரு கோயில், ஒரு சமாதி கோயில் அது, அதில் அது எங்களுடைய என்னுடைய கண்ட்ரோலில் இருந்தது அது. அப்போ அதில் ஒருத்தர் பூஜை வச்சுக்கிட்டு வழக்கமாக ஒருத்தர் பூஜை வைப்பார். அப்போ அன்றைக்கி அவர் பூஜை வைக்கல. அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், அவர் தனக்கு பதிலாக அங்கே தங்கியிருந்த ஒரு சாது ஒருத்தரை பூஜை வைக்க சொன்னார். அப்போ அந்த சாதுக்கு என்னென்னு சொன்னால் வயசு 80 இருக்கும். அவர் பூஜை வச்சுருந்தார். அப்போ அவர் பூஜை வச்சு முடித்த பிறகு அவர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், நீங்கள் என்ன பயிற்சி முயற்சிகள் பண்ணுறீங்களா, தியானங்கள் எதுவும் பண்ணுறீங்களா, என்ன மாதிரி தேடுதல் பண்ணுறீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ அவர் சொல்கிறார், நான் 16 வயசில் ஞானத்தை தேடி வீட்டை விட்டு வெளியே வந்தேன், இப்போ எனக்கு வயசு 80 ஆச்சு, நான் போகாத இடம்ல இப்போ செய்யாத பயிற்சி கிடையாது,
எனக்கு ஞானம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரிலன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுறார். அப்போ எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது, என்னடா இப்படி சொல்கிறார, நாம் என்ன, நமக்கு நாம் அப்போ தான் சின்ன வயசு அப்போ, நாம் இன்னும் இப்போ நம்ம 80 வயசு ஆகியே இன்னும் கிடைக்கலாங்கிறாரு, முயற்சி பண்ணேங்கிறாரு, அந்த முயற்சி பண்ணேங்கிறாரு, இந்த முயற்சி பண்ணேங்கிறாரு, என்ன கிடைக்கலாங்கிறாரு, நாம் இன்னும் அவ்வளோ பெரிய அளவில் கூட பண்ணலை, அப்போ இந்த அளவுக்கு பயங்கரமான விஷயமாக இருக்குமாங்கிற மாதிரி அப்படித்தான் ஒரு மலைப்பு தான் தோணுச்சுது. இப்போ அதே மாதிரி தான் நாங்கள் பொதுவாக நாங்கள் ஒரு ஆன்மீக குரூப்புகள் கூட்டங்கள்லாம் உண்டு. ஏதோ லீவுலாம் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வந்தோன்னா உடனே அப்படி எங்கேயாவது டூர் மாதிரி கிளம்பிடுவோம். இப்போ அதே மாதிரி தான் ஒரு மலையில் கடனா நதினு சொல்லி ஒரு இடம், அங்கே ஒரு டூர் மாதிரி போயிருந்தோம். டூர்னால் ஒரு என்ஜாய்மெண்ட் கிடையாது, சுமார் தியானங்கள் பண்ணுறதுக்காக போகிற மாதிரி தான். அப்போ அங்கே போகும்போது அந்த கடனா நதியில் அத்ரி மகரிஷி ஆசிரமம் பண்ணிட்டு ஒரு ஆசிரமம் ஒன்று இருக்குது. அதில் அது அந்த அந்த மலை பாதையில் போகும்பொழுது அந்த ஆசிரமத்திலேருந்து கொஞ்சம் முன்னால் ஒரு குகை மாதிரி ஒன்று இருக்குது, அதை வந்து முஸ்லீம்கள்லாம் வந்து தர்கா மாதிரி வச்சு அதை வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே அதில் போகும்போது சொன்னாங்க, இங்கே ஒரு முஸ்லீம் சாமியார் ஒருத்தர் வந்து தவம் பண்ண வருவார் இன்னும் சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்களும் போகும்போது இப்போ நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம், இப்படி நம்ம இருக்கிற டைமில் தங்கியிருக்கு, நாங்கள் ஒரு 4-5 நாள் தங்கலான்ங்கிற மாதிரி போயிருந்தோம். இந்த 4-5 நாளைக்குள்ளே அவர் வந்திருந்தால் அவரையும் பார்த்து அவரையும் பேசலாம் என்கிற மாதிரி எண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த அன்றைக்கே அவர் எங்களை தேடி வந்துட்டார், இப்படி இந்த மாதிரி தவம் பண்ணுற மெடிடேஷன் பண்ணுற குரூப் வந்திருக்குன்னு சொல்லி அவர் கேள்விப்பட்டு அவர் எங்களை தேடி வந்துட்டார். அப்போ பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அவர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் இரவு எத்தனை மணிக்கு படுப்பீங்கன்னு கேட்டார். அப்போ அந்த காலங்களெல்லாம் இந்த மாதிரி டிவிலாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப அதெல்லாம் கிடையாதுனால கொஞ்சம் எல்லாருமே ஏழியராக படுத்துருவோம், 9:30 படுத்துருவோம்னு சொல்லி அப்படி சொன்னேன். அவருக்கு ரொம்ப ஆதங்கம், ஐயையோ 9 மணி 9:30 படுக்கிறதா, ராத்திரி தானே நமக்கு சொந்தமான நேரம், ராத்திரி நம்ம தூங்கவே கூடாது, ராத்திரி முழுசும் விழிச்சிருக்கணும், அல்லும் பகலும் நம்ம பாடுபடணும், பாடுபட்டால் தான் அது கிடைக்கும்ங்கிற மாதிரி அவர் ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசிகிட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். பிறகு அவர் போன பிறகு எங்களுக்கு படுத்து தூங்கலாமா வேண்டாமான்னு சந்தேகமாகி போச்சு, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பீதி கிளப்பிட்டு போயிட்டார். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஒரு தீவிரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மீகங்கிற பேரில் ஒரே தீவிரவாதம் தான், தேவதனால் பண்ணுறது எதையோ அடைகிறதுங்கிற மாதிரி ஒரு தீவிரவாதங்கள் தான் அப்படியே ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போனா அது யாரை சொன்னாலும் இந்த மாதிரி தான் இப்படி இந்த ஒரு இதுதான் சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஞானம்னா அதை பற்றி அதுதான் ரொம்ப உயர்வுங்கிறது எல்லோரும் சொல்லிடுவாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்போ அதே மாதிரி தான் இவர் நிசர்கதத்த மகாராஜன்னு சொல்லி ஒருத்தரை சொல்லுவாங்க, அவருடைய நூல்கள் எங்களுக்கு கிடச்சிது. அப்போ அவர் நூல்கள் அவர் சொல்லுவார், நீங்கள் எப்போ ஞானம் அடைகிறீங்களோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வாழவே ஆரம்பிக்கிறீங்க, அது வரைக்கும் வாழவே இல்லைங்கிறாரு. இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரே இது ஷாக், என்னடா அப்போ நம்ம இன்னும் வாழவே ஆரம்பிக்கலையா, அப்போ நம்ம என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ங்கிற மாதிரி அப்படி ஒரு ஆதங்கம் இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆன்மீகம் தேடுதலில் உள்ளவங்க எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க, ஒரு ஏதோ ஒரு தீவிரவாதிகள் மாதிரி எதையோ ஒன்று அடையணும், எதையோ ஒன்று பண்ணணும், அவங்களுக்கு சும்மாவே இருக்க முடியாது. இதே மாதிரி தான் ஒரு ட்ரெயினில் நாங்கள் பிரயாணம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ இந்த கிறிஸ்டின் லேடிஸ் நிறைய அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க, அவ்வளவும் ஏதோ ரெட்ரீட் மாதிரி எங்கேயோ போயிருக்கிறாங்க, ஒரு தியானம் பண்ணுற மாதிரி தான். வர்றவங்க எல்லோரு கையிலையும் ஒரு பைபிள் இருக்குது, ரொம்ப களைப்போடு வந்திருக்கிறாங்க, தூக்க கலக்கம், அவ்வளோ தூங்கி தூங்கி தான் உழுறாங்க, இருந்தாலும் தூங்குறதுக்கு மத்தியில் பழுவு திறந்து அதையும் பார்த்துக்கிடுறாங்க. அதாவது அவங்களுக்கு வைக்கிறதுக்கும் மனசு இல்லை, தூக்கமும் வருது, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு போராட்டம், எதையோ ஒன்று அடையணும், நம்ம செய்கிற முயற்சியில் கீழே விழுந்துடக்கூடாது. இப்போ இதுக்கு ஒரு முத்தாய்ப்பா என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த கீதையில் வேற ஒன்று சொல்லியிருக்கோம், யோக பிரஸ்டன்னு சொல்லி ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. யோக பிரஸ்டான்னு சொன்னால் அந்த யோக நிலைகளில் பயிற்சி முயற்சிகளில் போயிட்டு யாராவது நழுவுனான்னாலும் கூட அவங்க வருத்தப்பட வேண்டியதில்லை, அவங்களுக்கு மறுபிறவியில் அவங்களுக்கு நல்ல பிறவி கிடைக்கும், நல்ல அதை தொடர்ந்து அவங்க அந்த பயிற்சிகளை பண்ணலாம்ங்கிற மாதிரி ஒரு யோக பிரஸ்டனுக்கு என்ன ஏற்படும்ங்கிற மாதிரி சில கீதையில் சில சுலோகங்களை சொல்லியிருப்பாங்க. இப்போ அதை பார்த்தா எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டெல்லாம் ஏற்படலை, அப்போ இப்படி நம்ம யோகத்துலேருந்து வலுவுறதுக்கும் வாய்ப்பு இருக்காங்கிற மாதிரி ஒரு பயம்தான் ஏற்பட்டு. ஏன்னா அவ்வளோ தூரம் என்னென்னு சொன்னால் நம்ம ஏதோ முயற்சி பண்ணணும், அடையணும், இது அடையணும் அது அடையணுங்கிறது தான் தீவிரமாக இருக்கும்.
அப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து ஒரு ஒரு அது அதை தவிர வேறு வேலையே இல்லைங்கிற மாதிரி ஒரு தீவிரவாதிகள் மாதிரி தான் ஆக்கி விட்டாங்க. மாதிரி ஜெய கிருஷ்ணமூர்த்திகிட்ட வந்து ஒரு தடவை ஒருத்தர் பேட்டி காணுவார், நீங்கள் ஓய்வு நேரங்களில் என்ன நூல்கள் படிப்பீங்க, கீதை அல்லது வேதாந்தங்கள் உபனிஷத்துகள் இப்படி ஏதாவது படிப்பீங்களா ன்னு சொல்லி ஒருத்தர் ஜெய கிருஷ்ணமூர்த்திகிட்ட ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணுறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் ஓய்வு நேரங்களில் டிடெக்டிவ் நாவல்ஸ் படிப்பேங்கிறார் அவர். இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரே ஷாக்கு. நாங்கள் அப்போ தான் வந்து ஜேகே தான் ரொம்ப ஆதர்ச புருஷராக நினச்சிக்கிட்டு இருக்கோம், அவர் சொல்கிறது தான் ரொம்ப டாப்பாக இருக்குன்னு சொல்லி. அதாவது எங்கள் மனசில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஆன்மீகங்கிற பேரில் நம்ம அதையே வேலையாக வச்சுக்கிட்டு 24 மணி நேரம் அதிலேயே நம்ம பாடுபட்டுக்கிட்டே இருக்கணும், எதையோ ஒன்று செய்யணும், எதையோ அடையணுங்கிற மாதிரி அப்படி தான் ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டு இருந்தது. அப்போ இதெல்லாம் எங்களுக்கு மேட்ச் ஆகலை. எப்படி சொல்கிறாரு, நாம் வந்து ஞானம் அடைகிறதுக்கு இந்த பாடுபடுறோம், அவர் என்னன்னு சொன்னால் டிடெக்டிவ் நாவல்ஸ் படிக்கிறேன்னிட்டு சொல்கிறாரு. அப்போ அந்த நிலையெல்லாம் நமக்கு எப்போ கிடைக்குங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு வேதனை தான் இருந்துகிட்டு இருந்தது. அப்போ உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த பரவச நான் மனசில் என்ன தோணுதுன்னு சொல்லி சொன்னால், அந்த பரவச நிலை அடைகிறது அடைஞ்சிட்டான்னு சொன்னால் சரி, வேறு ஒன்றும் அடைய வேண்டியதில்லை. சரி, நம்ம என்ன நிலையில் இருந்து, ஏன்னா நமக்கு தான் நாம் நல்லா இருக்கமேங்கிற மாதிரி வந்துடும். இப்போ சிலவங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, நல்ல போதையில் சிலவங்க வருவாங்க. ஏன்னா இப்போதைக்கு வந்த அளவுக்கு நடப்பாக்களை பார்த்த மாதிரி இல்லை. முன்னால் கொஞ்சம் நேரங்களில் நாங்கள் கொஞ்சம் கிராமங்கள் போகிறவங்க பக்கமாக இருக்கனால அந்த கிராமத்தில் உள்ளவங்கெல்லாம் சிலவங்க வருவாங்க. அங்கே வந்து இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிக்கிறது ரொம்ப சர்வசாதாரணம் தான். வரும்போது அவங்க சிலவங்க வந்து நல்ல போதையில் வருவாங்க, வந்து நம்மகிட்ட ரொம்ப அன்பொழுகே பேசுவாங்க. நம்மளை பார்த்து நீங்கள் ரொம்ப மெலிஞ்சிட்டிங்களா, அப்படி ஆகிட்டீங்களேன்னு கண்ணீரெல்லாம் விடுவாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஆனந்த போதையில் தான் இருக்கிறாங்க, ஆனால் இருந்தாலும் கண்ணீரெல்லாம் விட்டு நமக்காக பரதாபப்பட்டு நம்மளுக்காக அழலாம் செய்வாங்க. ஆனால் அவங்கள பொறுத்த அளவில் ஒரு ஆனந்த போதையில் இருப்போம். அப்படி தான் நாங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டோம். அதாவது ஞானிகள் வந்து எப்பவும் இந்த மாதிரி ஒரு போதையில் இருப்பாங்க, ஒரு பரவச நிலையில் இருப்பாங்க. அந்த நிலையில் இருந்தோம்னு சொன்னால் எல்லாமே ஓகே. இப்போ இதுதான் நாங்கள் தேடி தேடின்னு தேடணும். எல்லா ஞானிகளுமே பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா ஞானிகளுடைய லைஃப்லேயுமே இப்படி தான் நடந்திருக்கு. இப்போ புத்தருடைய லைஃப் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால், புத்தரும் என்னெல்லாமோ பயிற்சி முயற்சிகள் பண்ணியிருக்கிறாரு. அவரும் அரச பதவியே திறந்து வந்தாருன்னா பாருங்கள், ஆன்மீகத்துக்காக அரச பதவியே வேண்டன்னு விட்டு வந்துட்டார். எத்தனையோ பயிற்சிகள், எத்தனையோ குருநாதர்கள் என்னெல்லாமோ பயிற்சி முயற்சிகள் பண்ணுறாரு. அப்போ ஒரு கடைசியாக ஒரு டைமில் என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு எள் ஒரு அரிசி, இதுதான் அவருடைய ஒரு நாள் உணவே. அதுதான் ஒரு எள்ளும் ஒரு அரிசியும், இதுதான் ஒரு நாள் உணவு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் அவ்வளோ தீவிர இதுகளெல்லாம் பண்ணி, விரதங்கள்லாம் மேற்கொண்டு, பயிற்சிகள்லாம் கடுமையான பயிற்சிகள் எல்லாம் மேற்கொண்டும் பார்த்திங்கன்னு சொன்னால், எல்லாமே வரும், வந்துட்டு நம்ம ஏமாத்திரும். இப்போ இதே மாதிரி தான் சொன்னால், ஒரு மனமடைஞ்ச நிலையில் ஒரு எல்லாத்தையும் ஒன்றும் முடியலையேன்னு சொல்லி ஒரு மனமடைஞ்ச நிலையில் போய் ஒரு மரத்தடியில் உட்கார்றார். உட்கார்ந்த நிலையில் அவருக்கு அந்த ஒரு மாற்றம் அவருக்கு ஏற்படுது. அப்போ அதுதான் என்ன சொல்லி சொன்னால், நிர்வாண நிலைன்னுட்டு ஒரு பெயர் கொடுக்குறாரு. ஆசையே துன்பத்துக்கு காரணம் நீட்டு கண்டுபிடிச்சேன்னுட்டுலாம் சொல்கிறார். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க அடைஞ்ச நிலைக்கும் அவங்க பண்ணின முயற்சிக்கும் கனெக்ஷன் பண்ண முடியல. அது எங்கேயோ இருக்குது, இது எங்கேயோ இருக்குது. பயிற்சி பண்ணதெல்லாம் கரெக்டு தான், என்னெல்லாமோ பண்ணாங்க, தீவிரமாக தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு கடைசியில் அவங்க வந்து அந்த கோலை அடைகிற நிலையில் வந்து வேறு ஏதோ ஒரு டைவர்ஷனில் தான் ஏற்படுது. அவங்க எந்த முயற்சி பண்ணி, நான் அந்த முயற்சி பண்ண, இந்த தியானம் பண்ணினதோட விளைவாக எனக்கு இது கிடச்சிதுன்னுட்டுலாம் யாருமே சொல்லலாம். புத்தருடைய நல்லது தான், நிறைய ஞானிகள் தான் அந்த மாதிரி தான், ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒரு நிலையில் போய் இங்கே பண்ணினது வேறு அடைஞ்சது வேறுங்கிற மாதிரி தான், இதுக்கு அதுக்கும் ரிலேட் பண்ண முடியாத அளவில் தான் அமைஞ்சிருக்கு. இப்போ எங்களை பொறுத்தளவில் என்ன சொல்லி சொன்னால், இந்த மாதிரி பரவச நிலைகள் அடையணும், பரவச நிலையில் இருக்கணும், பயிற்சி முயற்சிகளில் பண்ணணும்னுட்டு சொல்லி முயற்சி பண்ணுறோம். அப்போ ஒரு கட்டம் வரைக்கும் விழுந்து விழுந்து எழும்புற ஒரு கட்டத்தில் வந்து ஒரு சூழ்நிலை என்னாச்சுன்னு சொன்னால், எந்த பரவச நிலைக்காக ஏங்கி பரிதவித்தோமோ அந்த பரவச நிலை வந்து நிரந்தரமாக நம்மளோடய வந்து சேர்ந்துட்டது. அப்போ 24 மணி நேரம் பரவச நிலை தான்.
நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போதும் பரவச நிலையில் தான், விழிச்சிருக்கும் போதும் பரவச நிலை, எப்போவுமே 24 மணி நேரம் பரவச நிலையில் தான் இருக்கணும். நமக்கு எந்த பிரச்சனையும் நம்மளை பாதிக்காது, எந்த பிரச்சனையும் நம்மளை பாதிக்காது. எதுவும் பிரச்சனை தான், பிரச்சனைகள்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் மனசு வந்து ஒரு ஆனந்தமாக இருக்கும், ஒரு ஆனந்த போதையில் தான் இருந்துகிட்டு இருப்போம். இப்போ மற்ற ஏதாவது லிக்விட் சாப்பிட்டாலாவது அந்த இது வந்து மற்றவங்களுக்கு தெரியும், இது யாருக்குமே தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்களை பார்த்தா நம்மளை பார்த்தா நார்மலாக தான் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கும். இப்போ நான் வந்து அந்த நேரத்தில் அட்வொகேட்டாக இருந்தேன், அட்வொகேட்டாக தான் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அடுத்தவங்களுக்கு பார்த்தா நம்மளை பார்த்தா ஒன்றும் கண்டுபிடிக்க தெரியாது, ஆனால் நமக்கு மட்டும்தான், நம்முடைய வித்தியாசம் நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், ஒரு 6 மாதம் கடந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாடியை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டது, ஹெல்த்து கொஞ்சம் பாதிக்க ஆரம்பிச்சிட்டது, பசியே ஏற்படுறதில்லை, அப்புறம் நிறைய பிரச்சனைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர ஆரம்பிச்சிட்டது. அப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா எல்லாமே நார்மல்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம நார்மலாக இல்லைங்கிறதும் தெரியுது. அப்போ ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த பரவச நிலை ஒன்று தான் நமக்கு வந்து அடிஷ்னலாக சேர்ந்தது ஒன்றுங்கிறது நமக்கு தெரியுது, அதிலிருந்து தான் டிஸ்டர்பன்ஸ் வருதுங்கிறதையும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஒரு ஹீலர் மாதிரி ஒருத்தர் வந்து ஹீல் பண்ணார். ஹீல் பண்ணிட்டு அவர் என்ன சொன்னாங்கன்னா, உடம்பெல்லாம் ஒரே எனர்ஜியாக இருக்குது. அது அவர் சொல்ல வேண்டியதே இல்லை, நமக்கே தெரியுது. அதனால் அது அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் அவர். அப்போ நமக்கு என்னென்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு ஏதோ ஒரு எனர்ஜி வந்து ஸ்டக்கப் ஆகி கிடக்குதுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு ஏற்பட்டது. சரி, அப்போ என்ன இதிலிருந்து நம்ம வெளியே வந்தால் தான் நம்ம வந்து சர்வைவ் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில், பிறகு மெல்ல மெல்ல அதிலிருந்து வெளியே வர முயற்சி பண்ணி, அது வெளியே வர்றதுக்கே பழையபடியாக 1 மாதம் டைம் எடுத்தது. ஏன்னா எடுத்த இடத்துல வெளியே வரவும் முடியல, ஏன்னா வெளியே வந்தாலும் பழையபடி வந்து ஜாயிண்ட் ஆகிடும். அப்போ கொஞ்சம் சிறுக சிறுக அது அப்படியே வெளியே வந்து, இவர் வெளியே வந்த பிறகு தான் நார்மலாகும். பிறகு கொஞ்சம் ஹெல்த்து நார்மலாகிட்டு, அப்போ அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிட்டு. இப்போ அது வரைக்கும் என்னன்னு சொன்னால், இப்போ நமக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு வாழால் வெட்டுறோம், நம்ம ஒரு கவசத்தை போட்டிருக்கோம். நீங்கள் வாழை வச்சு வெட்டினான்னு சொன்னால் வாழை தான் உடஞ்சி ஓடும், நமக்கு ஒன்றுமே ஆகாது, கவசம் தாங்கிக்கிடும், வாழையை டேமேஜ் பண்ணி விட்டுரும். இப்போ அந்த மாதிரி ஒரு கவசத்தில் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் நம்மளை ஒன்றும் பண்ணாது. எவ்வளோதான் தலை போகிற பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனை, நாம் ஆனந்தமாக சிரிச்சுக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருப்போம். இப்போ இந்த பரவச நிலைங்கிற கவசம் நம்மளை விட்டு போயிட்டு, இப்போ ஒரு குண்டு ஊசியை கண்டால் கூட பயம் வருது, குண்டு ஊசி கூட உண்மையை தாக்குது, நம்மளை பயப்படுத்துது. அப்போ நமக்கு என்ன பண்ணனே தெரில. ஏன்னா நமக்கு வந்து எதை அடையணும்னே நமக்கு காட்டி கொடுத்தாங்களோ, எதை அடையணும்னு சொல்லி எல்லோரும் பாடுறோம். ஏன்னா நான் மட்டும் இல்லை, என்னுடைய சேர்ந்து எத்தனை ஒரு நிறைய எங்களோடய குரூப் நிறையா உண்டு. இப்போ நாங்கள்லாம் ஒரு குரூப்பாக வந்து ரமணாசிரமம் போனோம். நாங்கள் கடைசியாக போகும்போது 70 பேர் இருந்தோம், நாங்கள் நண்பர்கள் மட்டுமே 70 பேர். அவ்வளோ பெரிய குரூப், என்ன சிறு 18 வயசுலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து அப்படியே பெரிய குரூப்பாக மாறிட்டுது. அந்த மாதிரி ஒரு நிலையில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த ஒரு எல்லோரும் தேடினது ஒன்று கடைசி நமக்கு கிடைச்சாலும் அதனுடைய உபயோகம் வந்து இப்படி தான் இருக்குது. பிறகு அதுக்கப்புறம் என்னன்னா, அதை விட்டு தரையிறங்கின பிறகு ஒரு சாதாரண பிரச்சனையை தாங்க முடியலை. இப்போ என்ன தான் பண்ணுறது? ஏன்னா நம்ம எது உயர்ந்ததுன்னு தெரியுதோ அந்த உயர்ந்ததை நம்ம அடைஞ்சு பார்த்தாச்சு, அதுவும் அது இல்லைன்னு தெரியுது. ஆனால் ஞானம் ஞானம்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ ஞானம்னா என்னங்கிற கேள்வி அதுக்கப்புறம் வருது. நம்ம என்ன பண்ணணுங்கிறதும் தெரில. அப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரு சின்ன சாதாரண ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனையே கிடையாது, ஒரு மைனரான ஒரு பிரச்சனை, மனசில் வேதனை. அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், ஏன்னா அதுக்கு முன்னால் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் நம்மளை பாதிக்காது, இப்போ சின்ன பிரச்சனை பாதிக்குது. இப்போ நாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கு, பதிலுக்காக நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், ஒன்றும் வேண்டாப்பா. அப்போ நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒன்று அடையணுங்கிறது தான் நமக்கு பிரதானமாக இருக்குது. இப்போ என்னென்னு சொன்னால், அந்த நேரத்தில் என்ன அறியாமலேயே ஒரு முடிவுக்கு வந்தேன், எதுவும் நமக்கு வேண்டாம், நம்ம எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துடணும், எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகணும். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இது என்னுடைய லாங்குவேஜில் சொல்கிறது.
சொல்லப்போனால் எல்லா ஞானிகளும் ஏதோ ஒரு டைமில் இந்த மாதிரி ஒரு டேனுக்கு தான் வந்திருக்கிறாங்க. புத்தருடையும் இதே டேனுக்கு தான். அவரும் என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்து ஒன்றும் முடியாதப்பா, எதுவும் வேண்டான்னு சொல்லி அவரும் என்றைக்கும் எல்லாத்தையும் விட்டாரோ அதே நிலையை தான் வந்து நான் எனக்கு வேற ஒரு ரூபத்தில் எனக்கு ஏற்பட்டது. அங்கே எதையோ ஒன்று செஞ்சு எதையோ அடைகிறதுங்கிறது கிடையாது, எதுவும் வேண்டாம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோங்கிற மாதிரி ஒரு இதுங்கும் பொழுது என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், அப்போ அந்த அப்புறம் மனசை வந்து நம்ம வடிவமைக்கிற வேலையே நமக்கு இல்லாமல் போயிட்டு, எது வேணாலும் எப்படி வேணாலாம் இருக்கிறதுங்கிற மாதிரி இருக்கும்போது, அப்போ மனசை வடிவமைக்கிற வேலையே இல்லைங்கும் பொழுது அந்த மனசு அதுவாக இயங்க ஆரம்பிச்சிட்டது. அப்போ மனசு வந்து அதுவாக இயங்கிறதுனா என்னங்கிறத கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஞானிகளும் இதைத்தான் அடைஞ்சிருக்கிறாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க மனசை லிபரேட் பண்ணி விட்டாங்க. அப்போ மனசை லிபரேட் பண்ணுற நிலையில் அது அதுவாக இயங்குதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கங்கிறது. இப்போ நம்ம அதுக்கப்புறம் நம்ம எல்லா ஞானிகளுடைய லைஃப்பை பார்த்தாலும் யாருடைய இதை பார்த்தாலும் எல்லாமே ஒன்றும் ஒன்றா ரிலேட் ஆகுது. அது வரைக்கும் நம்முடைய கண்ணுக்கு என்னென்னா முயற்சி மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சது, ஏதோ முயற்சி பண்ணி இதை அடைஞ்சிட்டாங்கங்கிற மாதிரி தான் கண்ணுக்கு தெரிஞ்சது. இப்போ நாம் எந்த இதை அடையணும்னு அடைஞ்ச கடைசியில் எதை நமக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்திச்சதோ அது ஏற்படுத்தின பிறகு எல்லா ஞானிகளை பார்த்தாலும் அவங்களும் இதே இடத்துக்கு தான் வந்து இந்த ஒரு ட்ரைனிங் எடுத்திருக்காங்கங்கிறது தெரிஞ்சது. ஆனால் இதை வந்து நம்மளை பொறுத்தளவில் ஓகே ஆகி போச்சு, நாம் ஓகே. ஆனால் இதை நம்ம எப்படி அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது? அப்போ அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண, ஏன்னா இது வந்து இப்போ உதாரணமாக ஒரு கார் நல்ல கண்டிஷனில் இருக்குது, 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டுறீங்க, ஒரு அவசரம் சடன் பிரேக் போடுறீங்க. சடன் பிரேக் போட்டோன்னா அது என்ன ஆகுன்னு சொன்னால் வண்டி அப்படியே ட்விஸ்ட் ஆகி அப்படியே திரும்பி வந்த பாதையை நோக்கி திரும்புது. இப்போ இதே மாதிரி தான் எல்லா ஞானிகளும் இதே ஒரு இடத்துல அப்படியே ஷடன் பிரேக் போட்டு அப்படியே திரும்பியிருக்கிறாங்க, அப்படி ஒரு யூ டர்ன் எடுத்துருக்குறாங்க. இப்போ எல்லாருமே இதே மாதிரி நீ வந்து இந்த மாதிரி கண்ணு முன்னு தெரியாமல் ஓட்டு ஷடன் பிரேக் போடுன்னு சொல்லி சொன்னால் எல்லாருக்கும் அது சாத்தியம் ஆகாது. ஆனால் இது வந்து ஒரு டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கே ஒன்றும், இப்போ நம்ம வந்து எல்லாருக்குமே ஷடன் பிரேக் போட்டு தான் காரை திருப்பணுங்கள, அதை வந்து நம்ம ஸ்லோ டவுன் பண்ணி ஸ்டியரிங்கை போட்டு அழகாக சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக திருப்பலாம். அப்போ நம்ம அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஸ்டியரிங்கை உபயோகித்து திருப்புறதை தான் நம்ம கற்றுக் கொடுக்க முடியும். சடன் பிரேக் போட்டான்னு சொன்னால் யாருக்கோ ஒருத்தருக்கு கிளிக் ஆகும், அது யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து ஆக்சிடென்டலாக ஏற்படுறது. ஆனால் அதே நேரத்தில் காரை திருப்புறதுடைய இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம், நம்ம வேகமாகவே போக வேண்டிய அவசியம் இல்லை, ஆபத்தில் ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, ரிஸ்க் எடுக்காதபடி சேஃபாகவே நம்ம இது பண்ணிக்கிடலாம். அப்போ நம்முடைய மனதினுடைய இயக்கம்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால், பார்த்திங்கன்னு சொன்னால் ஞானம்ங்கிற ஒரு வார்த்தையே வந்து ஒரு பெரிய நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டத்தையும் கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த பிரம்மாண்டங்கிறதே இல்லாதபடி ஒரு சர்வசாதாரண விஷயம், ஒரு சாதாரண மனதினுடைய இயக்கம் தான் அது.